அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு சட்ட மசோதா வந்து தாக்கல் பிரச்சு செய்ய போறாங்க. அந்த மசோதா என்னன்னா, ஓட்டர் லிஸ்டோட ஆதார் கார்டு இணைக்கிறது. அது இணைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு மைனஸ்ன்னு இதுல பார்ப்போம். ஆதார் கார்டு பல வருஷமா இணைக்கன்னு சொல்லி கோரிக்கை பல நடந்துக்கிருந்துச்சு. தேர்தலான இந்திய தேர்தல் ஆணையமும் இதை பரிசீலனை பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு மத்தியில் இன்னைக்கு அந்த மசோதா வந்து பார்லிமெண்ட்ல தாக்கல் செய்யப்படும். எல்லாமே ஒருமனதா ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு இந்த உத்தரவை அறிவிச்சிருக்கு. அதில் என்ன பெனிஃபிட்னா, ஆதார் கார்டு இணைக்கிறதுனால ரெண்டு டபுள் எண் டபுள் ஓட்டு, அதாவது ரெண்டு இடத்துல ஓட்டு இருந்துச்சுன்னா அந்த ஓட்டு நிற்கிறோம். முன்னாடி இந்த ரேஷன் கார்டுக்கு இந்த இதை தான் கொண்டு வந்தாங்க, அதனால பல போலி ரேஷன் கார்டுலாம் நீக்கப்பட்டுருச்சு. ரெண்டு இடத்துல ரேஷன் கார்டு வச்சிருப்பாங்க, அதனால ஆதார் கார்டு இணைச்சவங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆயிடுச்சு. அந்த ரெண்டு இடத்துல வச்சுருந்தாங்க, ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த ஓட்டும் ஒரு இடத்துல இருக்க மாதிரி தான் இருக்கும், அதனால ரெண்டு இடத்துல போய் ஓட்டு போடுற இந்த வேலையெல்லாம் இருக்காது. அதே போல மைனஸ்னா, இது ஒன்றிய அரசுக்கு வேற ஏதாவது வகையில நமக்கு உதவும், ஆதார் கார்டை வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுருக்காங்க. இதை வந்து திமுக காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் சட்டசபையில் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதை வச்சு வேற ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மசோதா தாக்கல் ஆகுது. அதுக்கு பின்னாடி என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். மேலும் வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பல தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதனாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.